ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் வேர் வுல்ஃப்னு சொல்லப்படுற ஒரு ஓநாய் மனிதன் அந்த ஊரில் இருந்த ஆடு மாடுகள் சின்ன குழந்தைகள்னு நிறைய பேரை கொடூரமான முறையில் கொலை பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னி வரைக்கும் ஜெர்மனியில் இருக்கிற பெட்பர்க்ல நடந்த இந்த கொடூரமான சம்பவம் ஒரு பயங்கரமான நைட்மேரா பேசப்படுது. இந்த வீடியோவில் இந்த வேர் வுல்ஃபை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்டீன் எயிட்டி டூவில் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொடஸ்டன்ஸ்னு சொல்லப்படுற ரெண்டு குரூப் ஆஃப் ரிலீஜியன்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய வார் இருந்தது. இது காரணமாக பெட்பர்க்னு சொல்லப்படுற இந்த சின்ன டவுனில் இருக்கிற மக்கள் எப்போவுமே நிறைய டெட் பாடிஸ் அண்ட் காயப்பட்ட ஆட்களை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் வளர்க்குற ஆடுகள் மாடுகள் எல்லாமே கொடூரமான முறையில் இறந்து கிடக்கிறதையும் பல முறை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான மர்மமான கொலைகளை பார்த்ததும் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் இது கண்டிப்பாக ஒரு ஓநாயோட வேலையாக தான் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கொலைகள் அவங்க ஊரில் மட்டும் நடக்கிறது இல்லாமல் அவங்களோட அடுத்தடுத்த ஊர்லேயும் நடக்க ஆரம்பிக்குது. சடனா சில நாட்களா வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகள் வயல்வெளியில இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கொடூரமா கொலை செய்யப்பட்டு அவங்களோட டெட் பாடிஸ் மோசமான கண்டிஷன்ல இருக்கிறதையும் அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. சில குழந்தைகளோட டெட் பாடிஸ் எதுவுமே கிடைக்காம காணாமையும் போயிருக்காங்க. அதே மாதிரி 20-25 வயசுல இருக்கிற பெண்களும் காணாம போறாங்க. அவங்களோட டெட் பாடிஸும் ஏதாவது ஒரு இடத்துல மோசமான முறையில் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சதும் அந்த ஊர் மக்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஓநாயினால இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்ய வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்குள்ளேயே யாரோ வேர்வுல்ஃப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பதட்டப்படுறாங்க. பீட்டர் ஸ்டம்ப்னு ஒருத்தர் அந்த டவுனில் ஒரு வெல்த்தியான ஒரு ஃபார்மர். அந்த டவுனில் எல்லாருக்கும் பீட்டர் ஸ்டம்ப் ஒரு நல்ல ரெஸ்பெக்டபிள் பர்சனாக தெரியும். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க. பட் இவர் தான் அந்த வேர்வுல்ஃப் அட்டாக்ஸ்க்கான ரீசன்னு ஸ்டார்டிங்கில் தெரியாது. அந்த டவுன்ல ஒரு நாள் ஈவினிங் வீட்டுக்கு வெளியில சில குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு பக்கத்துல மறைஞ்சிருந்து அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணோட கழுத்தை நெரிக்க அந்த மிருகம் ட்ரை பண்றப்போ அந்த பொண்ணு பயங்கரமா கத்த பக்கத்துல இருந்த நிறைய மாடுகள் அந்த வேர்வுல்ஃப்னு சொல்லப்படுற பீட்டர் ஸ்டம்ப நோக்கி ஓடி வருது. அந்த பொண்ணை கீழே விட்டுட்டு ஒரு பதட்டத்துல அங்கேயிருந்து ஓடிடுறாரு. இந்த வேர்வுல்ஃப் மர்டர்ஸ்னு சொல்லப்படுற இந்த கொடூரமான கொலைகளுக்கு பீட்டர் ஸ்டம்ப் தான் காரணம்னு ஐடென்டிஃபை பண்ணது இந்த பொண்ணு தான் சொல்லப்படுது. அந்த ஊர் மக்கள் இந்த மாதிரியான ஒரு வேர்வுல்ஃப் மர்டர் நடந்த உடனே ஹண்டிங் டாக்ஸ் எல்லாம் வச்சு அந்த வேர் உல்ஃபை துரத்திட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு உல்ஃபை தான் துரத்திட்டு போனாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த உல்ஃபை கார்னர் பண்ணதும் அது பீட்டர் ஸ்டம்ப்னு தெரிய வருது. ஜார்ஜ் போரஸோட பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு எழுதப்பட்ட ஒரு நாவலில் பீட்டர் ஸ்டம்பை கார்னர் பண்ணதும் அவர் போட்டிருந்த உல்ஃப் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஹியூமன் ஃபார்மில் திரும்பினதாக சொல்லப்படுது. அந்த ஊர் மக்கள் இந்த கொலைகள்லாம் பண்ணது அந்த ஊர்லேயே ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன் தெரிஞ்சதும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பீட்டர் ஸ்டம்ப் மொத்தமாக 13 குழந்தைகள், 2 பிரெக்னென்ட் உமன், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆடுகள் மாடுகள்னு ஏகப்பட்ட கொலைகள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த பையனையே ஒரு நாள் காட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை கொலை பண்ணி சாப்பிட்டதா சொல்லப்படுது. October 28, 1589 பீட்டர் ஸ்டம்பை அரெஸ்ட் பண்ணதும் கோர்ட் ட்ரையலில் ஒரு டெவில் இந்த வுல் ஸ்கின்னை அவரோட 12th வயதில் கொடுத்ததா சொல்கிறாரு. அந்த ஸ்கின்னை அவர் மேலே போட்டுக்கிட்டா அவர் ஒரு கொடூரமான ஒரு வேர் உல்ஃபாக மாறிடுவாருன்றத சொல்கிறாரு. அவர் பண்ண கொலைகள் எல்லாம் வச்சு ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனையும் அவர் கொடுக்குறாங்க. பெரிய ஆணி மாதிரி இருக்கிற ஒரு வீலில் அவரை படுக்க வச்சு அவரோட கை கால் தரைகள் எல்லாமே ஒவ்வொன்றா துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணுறாங்க. டெவிலோட வர்ஷிப்ஸ் ஒரு பெரிய குற்றம்னு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு ஒரு பெரிய உடன் ஸ்டேக்கில் 16 மரத்துண்டுகள், பீட்டர் ஸ்டம்ப் செய்த 16 கொலைகள்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த உடன் ஸ்டேக்கு கீழே வைக்கிறாங்க. பீட்டர் ஸ்டம்போட துண்டிக்கப்பட்ட தலையை அந்த உடன் ஸ்டேக்கோட டாப்பில் வைக்கிறாங்க. எல்லா ஹாலோவீனுக்கும் பீட்டர் ஸ்டம்போட பாடியை ஒரு கம்பத்தில் வச்சு எரிக்கிறத ஒரு நடைமுறையாக பண்ணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சனிங் ஆஃப்.